Hi guys, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோல இது பார்க்க போறோம் அப்படினு பாத்தீனா Among the Sleep தான். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னுச்சவங்களே ஆல்ரெடி வந்து இந்த கேம்ல பார்ட் 1 வரைக்கும் முடிச்சிருக்கோம். சோ பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காம பாத்துடுவாங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னுச்சவங்களே நம்ம வந்து பார்ட் 2 தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னுச்சவங்களே என்னோட Instagram லிங்க் கொடுத்திருக்கேன். வேணும்ன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏனா அதுல வந்து ஃபேஸ் ரிவீல் போட்டுருக்கேன். சோ வேணும்ன்றவங்க வந்து ஃபாலோ பண்ணி பாத்துக்கோங்க. Okay, let's get into the gameplay video. ஓகேங்க, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னுச்சவங்களே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கரடி பொம்மையை வந்து தூக்கிக்க வேண்டியதான். ஏ பொம்மை சீரு சீரு வா வா வா, டைம் ஆயிடுச்சுல, நம்ம அம்மா வேற தொலைஞ்சு போயிட்டாங்க. இந்த குழந்தை வேற, ஏண்டா உங்க அம்மா காணோம். இப்போ அந்த பொம்மையை தூக்கி முதல வீடானா தட்டி கொடுத்து முதல வைக்கிறோம் பாருங்களேன். இந்த டைம்ல நீ தட்டி கொடுத்து தான் முதல வைப்பியாடா. ஓகே, என்ன செடிங்க இது லைட்ல எரியுது? வாவ், வாட் இஸ் திஸ்? என்ன செடின்னு தெரியல. இந்த செடி உண்மையான லைஃப்ல இருந்துச்சுன்னா என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஆனால் ஒரு பூச்சி இருக்குங்க, அது வந்து பார்த்தீங்கன்னுச்சவங்களேன் உடம்புல வந்து உண்மையிலே லைட் எரியும். அது வந்து கொடைக்கானல் நினைக்கிறேன். ஸோ நான் கொடைக்கானல் டூர் போகும்போது நைட்டு வந்து பார்த்துருக்கேன் நிறைய தடவை. ஸோ ஒரு பூச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியும் உடம்புல, அது வந்து நேச்சுரலாகவே லைட் எரியும். அந்தமாரி இது ஒரு செடி உண்மையாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு செடி போட்டு வச்சுருக்கானுங்க. ஏண்டா இது காடு? காடுக்குள்ளே வேண்டாம் ஏபிசிடி பாக்ஸ்லாம் போட்டவன் தெரியலையே. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்து நடந்து போவோம். சீக்கிரம் வருது வருது விலகு விலகு குழந்தை வெளியே வருது. ஓகே, இப்போ வந்து பார்த்துன்னு இந்த டெடி பேர் என்ன சொல்லுதுன்னா நம்ம சீக்கிரமாக வந்து அந்த மெமரி கிட்ட போனோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு மெமரி வந்து எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடி மண்டையை சொல்கிறான். சரி ஓகே, மெமரி கிட்ட போயிடுவோம். இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய மேட்டரா? சரி ஓகே, இப்போ டக்குன்னு வந்து போக வேண்டியதான். டே நடுவில் தான் பேய்கி வராமல் தான் சரிடா தம்பி. ஓகே, இப்போ வந்து இங்கே வந்தாச்சு. ஏங்க இங்கே பார்த்தீங்களா எதுவும் ஒன்று இருக்குது? என்னது இது தெரில. சரி ஏதோ ஒன்று கொடுத்தானுங்க, அதை அப்படியே ஆட்டையை போட்டாச்சு. ஏங்க சர்க்கஸுங்க? சார் இல்லைங்க, இது பேர் சர்க்கஸ் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மேரி கோ ரவுண்டு. ஓகேங்களா, ஸோ இது வந்து சின்ன வயசில் நான் ஸ்கூலில் போயிருக்கேன். இந்த ஸ்கூலில் இது இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னுச்சவங்களேன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம். என்ன இடம்டா இது? பார்க்கவே ஏதோ குகை மாதிரி இருக்குது. ஒருவேளை டைகர் கரடி ஆகிய கொடுற விலங்குகள் வந்துடுமா? பேய் வருதோ இல்லையோ விலங்கு வந்துடும் போல இருக்கு. சரி வாங்க போகலாம். இப்போ வந்து கரடி என்ன சொல்லுதுன்னா வந்து சீக்கிரம் அங்கே பாரு, அவங்க ஒரு பிரிட்ஜு தெரியுதா, அங்கே தான் மெமரி இருக்குது, சீக்கிரமாக அதை போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கரடி மண்டையை சொல்கிறான். எங்கே பிரிட்ஜு? ஆமாங்க, அவங்க ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அதை தாண்டி போனால் அங்கே மெமரி இருக்கான். ஆஹா டே, அந்த பிரிட்ஜுக்கு எப்படா போகிறது? ரொம்ப தூரமாக இருக்கும் போலியே. சரி ஓகே, வாங்க நம்ம வந்து இதை ஷார்ட்கட்டை தேடி போகலாம். இங்கே ஏதோ ஒரு பாதை போகுது. டேரக்டாக இது வழுகுது. ஓ சர்க்கஸா? சி ஸ்லைடு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லைடு வழியாக கீழே இறங்கி வந்தாச்சுங்க. ஓகே, என்னது இங்கே ஒரு டவர் இருக்கான். ஸோ இந்த டவர் மேலே எப்படி ஏறுது அப்படின்னு கேட்குறானுங்க. இந்த டவர் மேலே எப்படி ஏறுது? ஏண்டா டே சூனா பானகிட்டே வந்து கேள்வி கேட்குறீங்க, அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆ உங்களை பார்த்துருந்து உங்க சொல்லிட்டேன், எனக்கு அஞ்சிருத்து இல்லையே. சரி எப்படி பார்ப்போம். இந்த டவர் மேலே ஏறணுமாங்க? எப்படி ஏறுது? ஒரு வேளை ஏதாச்சும் இருக்குமா? இந்த சேர் எடுத்து எதாவது வைக்கலாமா? சேர் எதுவுமே இல்லை. ஒரு பாக்ஸ் கீக்ஸு இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க. ஓ ஓ இதுவிலே ஏறணுமா? எப்படி டே சுனா போனா ஊருக்குள்ளே யார் எங்ககிட்டே சவாலா சிறு சிசிரா அப்படியே. ஓ ஓ நீ அப்படி வரியா? எங்க என்னங்க பண்ணுறது? ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏதாவது ஒன்று தேடணுங்க. ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி இப்போ என்ன பண்ணலான்னா வந்து நம்ம எங்கேயாவது சுற்றுவோம், நம்மளுக்கு எதாவது கிடைக்கும். ஏங்க எங்கே பாருங்களேன் ஓட்டை ஓட்டையாக இருக்குது. ஒருவேளை அந்த ஓட்டையை ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணுமா? ஏங்க அப்படியே தாங்க இருக்கும். இருங்க ஏதாவது கல் கடையை தான் போய் பார்ப்போமா? சரி புரிஞ்சிருச்சுரா, சூனா பானாக்கும் மண்டையில் வந்து மூளை இருக்கு நிரூபிச்சாச்சுரா. ஏங்க எங்கே பாருங்களேன் ஒரு பானை கொடுத்துருக்கானுங்க. ஓ அது எடுத்து இங்கே வைக்கணுமா? ஏங்க இப்போ இங்கே கீழே ஒரு ரவுண்டாக பார்த்தோம் தெரியுமா? ஸோ அதேமாரி வந்து நம்ம 5 கண்டுபிடிக்கணுங்க. அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்மளால் மேலே போக முடியும். புரிஞ்சிருச்சுரா? இப்போ வரண்டா, மறுபடியும் வரண்டா. ஏங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 இருக்குது. ஸோ அந்த ஆரம்பத்தில் இந்த மேரிகோ ரவுண்டாண்டா ஒன்று எடுத்தோம், இப்போ இங்கேருந்து ஒன்று எடுத்தோமா? ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 4 தேவைப்படுது. இன்னொன்று கிடச்சிச்சு போட்டு. ஸோ 3 கிடச்சிச்சுங்க. ஏன்டா அவன் கதவு சத்தனவன்? எஸ்கூஸ் மீ எம்மாடி, ஏன்னா பேய் சத்தெல்லாம் வருது. எவ்வளோ ஒருத்தர் கத்தின்னு கிடக்குறானே, யாருன்னு தெரியல. இந்த யாரா நீங்களா? நான் ஏதோ வந்து கோதை பையன்டாலே ஒரு கோதை பயமுத்ததுங்களே இப்படி சரி இருங்க கது துறக்கணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படியே வெயிட் பண்ணுவோம் சத்தம் கொஞ்சம் கொஞ்சம் போதுங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப பேய் வெளியே இருந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல வேளைங்க சோ பேய் இங்க வந்து போயிருச்சு இனிமேல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னுச்சோங்களா பேயோட தொல்லை இல்ல சரி எதுக்கு வெயிட் பண்ணியே போவோம் ஓகேங்க பேய் இல்லங்க சரி இப்ப அந்த கழை என்ன சொல்லுதுனா வந்து நம்ம இப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் குழந்தை அப்படிந்து டேய் அமைதியா இருடா ஏதா டிப்ஸ் குடுக்குறதா குடு சும்மா கேர்ஃபுல்லா இரு அப்புறம் பாத்து போ அப்படினு சொல்லிட்டு டென்ஷன் பண்றவள வெச்சுக்காத ஐ சர்க்கஸ் வாவ் அண்ணே ஏய் பாபு டேய் யாரவா போய்டறோ பையல கொஞ்சம் விட்டுதா உயிர் போயிருக்கும்டா உயிர்ல சாதாரண விஷயமா உனக்கு இன்னும் ஆயிருக்கும் மண்டை தேஞ்சு உயிர் போயிருக்கும் கோயால நல்லவள தப்பிச்சாச்சு சரி ஓகே இப்போ நம்ம வந்து கள்ள தெற வழியா பார்க்கலாம் This is a box. This is a box. Okay, box and out of water. So, the water will go. First, the water will go. First, you can see the carriage. You can see the box. You can see the எனக்கு அப்படி ஒரு ஐடியா வருது சரி வாங்க தள்ளிட்டு போலாம் அந்த சர்க்கஸ் அந்த தள்ளி போயிடு இத வச்சு மேலே ஏற முயற்சி பண்ணலாம் இப்படியா விடிஜியா கொக்காடே தம்பி நாங்கலாம் மூலக்கரங்கடா ஆமா இத இப்படி தள்ளிட்டு போனா எனக்கு தெரிஞ்சு நம்ம நாளைக்கு தான் போய் சேருவோம் கே போறாங்க இத போய் வெளிய போட்டு வந்துருவாங்க இருங்க அந்த சர்க்கஸ் ரொம்ப தூரம் இருக்கு இவனுங்க பிளான் பண்ணியே பண்ணி வச்சிருக்கானுங்கடா சரி இங்க போட்டுடலாமா திரோ ஓகே இப்போ நம்ம வந்து டக்குன்னு வந்து இந்த வழியா போலாம் இங்க ஒரு வழி இருக்கு انا பார்க்கவே பயமா இருக்குது சரி போய் தான் ஆவணும் வேற வழி இல்ல கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கு பயம் கொஞ்சம் பார்க்க டேஞ்சரா தான் இருக்கும் ரொம்ப ஷார்ப்பான அளவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கவே அந்த இடமே டேஞ்சரா இருக்கு ஏங்க இங்க ஒரு வழி வர போகுதுங்க இதுனா வழி இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு போடு நாலாவதா ஓகே நாலாவது கச்சிச்சுங்க அப்பா நல்ல வேளை சோ இப்போ நம்ம 4th one எடுத்துட்டோம் தள்ளி விடுறாங்க எப்படா தள்ளி ஊறுது ஏங்க மேல ஒரு கல்லு இருக்குங்க சரி இந்த வழியா பாப்போம் இந்த ஓட்ட வழியா எடுக்க முடியுதா இந்த தம்பி கையை ஊட்டி அப்படியே செத்துறா எடுத்துறா முன்னால் முடியும் வாடா முன்னால் முடியும் தோளா இவனால முடியாது போல இருக்கு கரடி உள்ள போய் கொண்டு வாயா சும்மா தான் உட்கார்ந்து இருக்க ஏங்க இருங்க மேல என்ன டயர் இருக்கு ஒருவேளை அந்த டயரை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா இருங்க ட்ரை பண்ணுவோம் அந்த டயர் எடுத்து அப்படியே வந்து இந்த கல்லை தள்ளி விட முடியும்னு நினைக்கிறேன் ஆனா அந்த டயருக்கு இப்ப எப்படி ரீச் ஆகுது அது வேற ஒரு விஷயமா இருக்கே ஆஹா ஒரே குழப்பமா இருக்கே இருங்க இந்த கட்டமலை ஏரியா ஐயோ கட்டமலை ஏற முடியலங்க இந்த உடன் மேல ஏறி டயரை தள்ளி விடலான்னு பார்த்தேன் பட் அந்த உடன் மேலே ஏற முடியல சரி அந்த கல்லை தள்ளலான்னு பார்த்தா இந்த கல் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்போ என்ன பண்றது தள்ள முடியுதுங்க ஏண்டா டேய் இதை வச்சு அந்த கல்லை தள்ள முடியுதுன்னா கையாலேயே தள்ளிடலாமேடா சரி ஓகே இப்போ வந்து பார்த்து நினைச்சோங்களேன் நாலாவது கல் எடுத்தாச்சு ஏடா தம்பி நீ சிஷியன்றதை நிரூபிச்சிட்டடா ஓகேங்க ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்து நினச்சோங்களேன் காட்டுக்குள்ளே செம்மரியா டே அப்படின்ற மாதிரியா ஓடலாம் ஏமாறுவா எப்போதும் கருப்பா டே என்னடா வழி இது சரி ஏதோ ஒரு வழிக்குள்ளே போயிட்டு இருக்கோம் ஆஹா இதை எவன்டா ஆட்டி விட்டவன் பேகி வந்து உக்காந்து போச்சா அப்படிதான் நினைக்கிறேன் கொஞ்சம் சேஃப்டியாக இருப்போம் சரி நம்ம அப்போ ஒரு ஓட்டை பார்த்தோம் பார்த்தீங்களா சரி அந்த ஓட்டைக்குள்ள இப்போ போக வேண்டியதுதான் சீரம் ஓட்டைக்குள்ள போடா ஓகே வந்தாச்சு இது எங்கே என்ன எங்கே கூட்டு போகுது தெரியலையே சரி எங்கேயோ ஒரு கூட்டு போட்டோம் அந்த வழி வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு இங்கே ஏதோ ஒரு ஓட்டை இருக்கு வெயிட் பண்ணுங்க அப்போ அங்கே என்ன இருக்குன்னு வந்து செக் பண்ணிக்கலாம் கிராஸ் செக் பண்ணிக்கணும் அதான் வந்து நம்மளுக்கும் நல்லது நம்ம உயிருக்கும் நல்லது நம்ம நாட்டுக்கும் நல்லது இந்த டெடிபருக்கும் நல்லது சரி நம்ம கீழே குச்சிடலாம் ஓகே கீழே வந்தாச்சு ஆ என்னங்க இது ஓகே என்னது எஃப் கொடுத்தா டெடி வந்து ஹக் பண்ணலாமா சரி கட்டி பிடிச்சி பார்ப்போம் ஓ இவன் லைட்டு கொடுக்குறாங்க பரவாயில்லையா டெடி நீ ஒரு உருப்படையான வேலையை பார்த்துருக்கடா இப்போ இந்த டெடி நான் சொல்கிறானா வந்து இந்த இடம் என்னை ரொம்ப பயமுறுத்துது உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல உங்கள் அம்மா நல்லா இருக்காங்க தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெடி வேற சொல்லுது ஓகே ஆ போடு இப்போ நம்ம வந்து 5வது எடுத்தாச்சுங்க ஸோ சீக்கிரமாக வந்து அந்த 5வது கல்லும் எடுத்துக்கலாம் டேக் இட் இதோட ஆக மொத்தம் 5 இன்னும் 1 எடுத்தா நீ ஐயோ இல்லை ஐயோ என் மைண்டு வேற இங்கே போகுது சரி ஓகேங்க நம்ம இப்போ 5 எடுத்தாச்சு இன்னும் 1 எடுத்தா போதும் ஆக மொத்தம் 6 ஆயிடுங்க சரி ஓகே ஓப்பன் த டோர் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் மேலே இருக்கு சரி இப்போ அந்த பிரிட்ஜுக்கு நம்ம வழியை போடணும் இல்லை இன்னும் ஒரு கல் எடுக்கணும் அப்புறமா தான் பிரிட்ஜுக்கு போக முடியும் சீரடா டே இன்னொரு கல் வேறு எங்கே இருக்குது தெரியலையே என்ன எங்கெங்கெல்லாம் ஆலையோட போகிறானுங்களோ யாருக்கு தெரியும் இங்கே பாருங்களேன் வானத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கல்லில் மிதக்குது. எனக்கு தெரிஞ்சங்க கிராவிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏண்டா அங்கே கிராவிட்டி இல்லைன்னா இங்கே தானே இருக்கக்கூடாது, நானும் தானே அப்போ வானத்தில் பறக்கணும். இதை கேட்டால் போடா பைத்தியக்காரன்னு சொல்லுவானுங்க. சரி ஓகே, இப்போ டக்குன்னு வந்து ஆறாவது கல்லை தேடலாம். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம், எங்கேயாச்சும் கிடைக்கும். டேய் இது எந்த இடம்? ஓ அந்த சர்க்கஸ் இடமா, ஓகே. ஸோ இங்கே நம்ம போயிட்டோங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே போயிட்டோம், இங்கேருந்து ஒன்று எடுத்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இப்போ இங்கே கிடைக்காது. அடுத்து நம்ம எங்கே போகல, இங்கே அங்கேயும் போயிட்டோம், இங்கேயும் போயிட்டோம். ஆஹா ஏங்க நம்ம போகாத இடமே இல்லையங்க, ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். எந்த இடம் தான் எனக்கு வேறு தெரியல. சரியா சாரி, சுற்றிக்கிட்டே இருப்போம். நம்ம கிடைக்காத இடமா ஓகே, நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போங்க, நம்மளுக்கு கிடச்சிரும். ஏன்னா விஆர் அ லக்கி பெர்சன் இந்த எருத்து. ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே வந்து பார்த்துன்னு நினச்சவங்களேன், டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், அங்கேயே வந்து ஃபாலோ பண்ணி விட்டுக்கோங்க. சரி ஓகே, இது நான் இது ஓகே. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடம் க்ளோஸில் இருக்குது. அப்போது ஒருவேளை இங்கே போகலாமா? இங்கே போய் பார்ப்போம். டே ஏதோ பேய் வந்துட்டு போதுடா. டே ஆனால் இந்த கேமில் பேய் வருதோ இல்லையோ பயங்கரமான சவுண்டு வருதுங்க. ஆனால் இந்த கேம் வந்து சவுண்டே நம்மளை பயமுத்தி விட்டுரும். ஸோ பேய் எப்படா வரும்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த பாட்டில் தாங்க வரும், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ மூணாவது பாட்டில் வந்து பேய் பயங்கரமாக வருமா. ஓகே இப்போ நம்ம டக்குன்னு வந்து இந்த வழியாக போவோங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வழியாக தான் போகவே இல்லை, போகிற மாதிரி போனோம் ஆனால் வந்து போகலை. ஸோ இப்போ இங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ மேரிகோ ரவுண்டு. சரி ஓகே வாங்க இதில் சுற்றி பார்க்கலாம். அங்கே இன்னொரு கல் இருக்குங்க, சீக்கிரம் வருது வருது விலகு விலகு விடுச்சு. என்னங்க சுத்த மாட்டேங்குது? டாய் சுத்துங்கடா. சரி இது சுத்த மாட்டேங்குது. ஒரு வேளை இந்த கல் மேலே ஏறலாமா? பரவாயில்ல. டே இந்த குழந்தை வந்து ஸ்பைடர்மேன் குழந்தைன்னு நினைக்கிறாங்க, கல் மேலாம் ஏறுது பாருங்களேன். ஓகே இப்போ இந்த கல் மாதிரி வந்தாச்சு, அது என்னது அது? சரி அது பூச்சின்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே குச்சி டக்குன்னு வந்து அந்த ஆறாவது கல் எடுத்துட வேண்டியதான். டேக் இட், go and take it, I can't wait anymore because I don't know Tamil, I am an English man, I am English man. சீக்கிர சுத்துங்களா. டே ஓகே இப்போ மேரிகோ ரவுண்ட் வந்து சுத்த ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ வந்து அப்படியே டேரெக்டாக ஸ்டைலாக மாசா கெத்தா வீட்டிஜியா நம்ம வந்து போகிறோம். என்னது வீட்டிஜியாவா அப்படின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஸ்டைலு மாசுன்னு இருக்குல்ல, அந்தமாரி வீட்டிஜியம் கெத்து தான்டா. ஸோ இப்போ டக்குன்னு வந்து ஐயோ பேசிகிட்டு இருக்க அவசரத்தில் எங்கே இறங்கணுன்றத மறந்து போயிட்டேன்னு இங்கே தான் நினைக்கிறேன். சரி இறங்க 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 இறங்க. ஓகே வந்துச்சு, வாங்க அப்படியே நேராக போவோம். ஓ ஐயோ என்னது இது? ஏ வாட் இஸ் ஹேப்பன்? ஏ இல்லையுமே நான் ஒரு குழந்தை பையன், என்னை பார்த்தா தெரில உனக்கு, ஒரு குழந்தை பையன் போத்துறியா, அசிங்கமாக இல்லை உனக்கு? ஏன் அசிங்கமாக இல்லையான்னு கேட்குறேன். விட்டுருக்கடாலே போய் போகுதுரா, பயமாக இருக்குதுரா. ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து நேரம் சைலண்டாக போவோம். ஓகே அப்புறம் வந்து நண்பர்களே அண்ணன் கதறின விஷயத்த வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நமக்குள்ளே இருக்கட்டும். அப்படியே ஒன்றுமே நடக்காத மாரியா பில்டப் கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். அப்போ தான் வந்து உங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது, நம்ம நாட்டு சமுதாயத்துக்கும் நல்லது. சரி ஓகே இப்போ டக்குன்னு வந்து இந்த ஆறு கல் இருக்குது பார்த்தீங்களா, இதை போயிட்டு அந்த இதில் வைக்கணுங்க, ஸ்லைடில் போய் வைக்கணும். சரி சீக்கிரம் அங்கே இருக்குது பாருங்கள் ஸ்லைடு. ஸோ டக்குன்னு வந்து அந்த ஸ்லைடில் போய் வச்சிடலாம். வந்துட்டேன்டா வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். தீரா தீரா மின்னல் வால் வீசும் கரிகால தீரா தீரா. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, போற தம்பியா போற தம்பியா. டே ஏறோம் அந்த கல்லை, இங்கே அந்த கல். ஓகே கல் எடுத்து அதெல்லாம் வச்சாச்சு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3, 5, 6 கல்லுங்க. அவ்வளோதான், இனிமேல் வந்து ஸ்லைடு கீழே இருக்காது, ஏன்னா வெயிட் வச்சாச்சுல. இப்போ நம்ம வந்து மேலே ஏறி மெமரி எடுத்துட வேண்டியதாங்க சீக்கிரம். ஓகே இது வந்து 2வது மெமரி, நம்ம வந்து இந்த வீடியோல ஒரு மெமரி எடுக்கிறோம். ஸோ இன்னும் 2 பார்ட் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த கேம் வந்து இன்னும் 2 பார்ட்டில் கேமே முடிஞ்சிடும். அடுத்து வந்து நம்ம என்ன ஆர்டர் கேம் போட போகிறோம் இதை முடிச்சுட்டு அப்படின்னா வந்து நிறைய பேர் இப்போ ரிக்வஸ்ட் பண்ணிட்டே இருக்க ஒரே கேம் தான், மோட்டரி அசிஸ்டண்டா ஏதோ ஒரு கேம் கேட்டிங்க. அந்த கேம் பேர் நான் ஒன்றும் ஃபுல்லாகவே பார்க்கல, பட் நான் வந்து கமெண்ட் பார்த்தேன், ஏதோ மோட்டரி சம்திங் கேட்டுட்ருக்கீங்க. அந்த கேம் தான் நம்ம அடுத்து போட போகிறோம் ஓகேங்களா. அந்த கேம் நேம் என்னன்னு பார்த்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கேம் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். ஓகே இப்போ நம்ம வந்து மேலே ஏறி போயிடுவோம். சரி சரி சீக்கிரம். ஓகே மேலே வந்தாச்சு. ஏன்னா அது ஏதோ டயக்ராம் இருக்குது, ஏதோ ஒரு இது இருக்குது, மண்ணு வர்ற இது இருக்குது. ஓகே மம்முட்டின்னு நினைக்கிறேன் அது பேர், அது பேர் என்னன்னு தெரியல தமிழில். ஓகே அது ஷவல் ஆனால் அது. ஓகே இப்போ நம்ம வந்து அப்படி நேராக போவோம். வருது வருது விலகு விலகு. ஏங்க மெமரியா? மெமரி வந்துருச்சா? நான் அதுக்குள்ளே மெமரி தான் நினைக்கிறேன், பட் 2வது மெமரி வந்துருச்சுங்க. சிறு சிறு சீக்கிரம் மெமரி தாங்க. ஒரு வேலையை இப்போ நம்ம 2வது மெமரி என்கிட்ட வந்தாச்சு. இங்கே செடி இருக்குது. ஓகே நம்ம மம்மி எங்க மம்மி? ஓகே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம அம்மா சொல்கிறாங்க. ஓகே இப்போ வந்து இன்னொரு டைம் இந்த பாட்டை கேட்குறியா அப்படின்னாங்க. ஸோ நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ செகண்ட் மெமரி என்னென்னா வந்து நம்ம பார்ட் 1லே பார்த்தோம் தெரியுமா, நான் கூட பாட்டு பண்ணனே டீன் 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 அப்படினு சொல்லிட்டு சோ அந்த மியூзик பாக்ஸ் தான் இரண்டாவது மெமரி சோ இப்ப அதை எடுத்துச்சு ஏங்க நடக்க நடக்க சாங் வருதுங்க இந்த இதுல இந்த பிரிட்ஜ்ல நல்லா இருக்கா வாவ் வாட் இஸ் திஸ் ஓகே இப்போ நம்ம வந்து இதல நடந்து போறது பாட்டு கூட இங்க நடந்து போலாம் ஏனா அதுல BGM வருது நல்ல ஒரு மியூзик பிரிட்ஜா இருக்கு சரி இப்போ இதுல இருந்து அப்படியே கீழ குதிச்ச வேண்டியதா தம்பி இறங்கடா தம்பி கீழ ஸ்டைலா இறங்கடா நீ யாரு எவ்வளவு பெரிய ஆளு நாட்டுக்குள்ள என்ன பேர் இருக்குது உனக்கு புரியவே போற ஓகே இப்போ வந்து கீழ இறங்கியாச்சுங்க சரிக்கிட்டே அப்படியே வந்துட்டான் ஓகே இப்போ நம்ம வந்து டக்குன்னு போய் இந்த இரண்டாவது மெமரியை போய் வெச்சி விட்டுறோம் சீக்கிரம் தாவு சவால தாவுடா தாவு ஓகே நெக்ஸ்ட் வந்து இதுல தாவு இப்போ இந்த பொம்மை நான் சொல்றேன்னா வந்து சீக்கிரம் பார்த்து போ நீங்க மாட்டிக்காம பார்த்து சீக்கிரமா போய்ட்டு இந்த இரண்டாவது மெமரியை வெச்சிரு அப்படினு சொல்லிட்டு அந்த டெடி சொல்றான் ஓகே கது வேண்டாம் சாத்திரீங்க உள்ள வர விடுங்கடா இனிய ரொம்ப இம்சப்படுத்துறாங்களே ஓகே இப்போ டக்குன்னு வந்து இப்போ ரெண்டாவது மெமரி வச்சிடலாம் இந்த டெடி என்ன சொல்கிறான்னா வந்து உங்கள் அம்மா சரி எங்கள் அம்மா வந்து உன்னை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க அப்படின்றான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட் நீ வந்து பயப்படாத ஏன்னா வந்து நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்றான் சரி அப்புறம் வந்து ஐ நோ வி வில் அப்புறம் என்ன சொல்கிறேன்னா வந்து எனக்கு தெரியும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா உங்க அம்மாவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றான் சரி ஓகேடா தம்பி ஓகேடா பண்றவளெல்லாம் நான் பெருமைன்னு எடுத்துப்பேன் ஓகே நம்ம தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறோம் ஆனால் இவர் வந்து பெருமை எடுத்துட்டு போயிடுவாரு ஓகே இப்போ இதை சுற்றி விட்டுலாங்க சுற்றி விடு ஓகே இப்போ வந்து இதை சுற்றி விட்டாச்சு ரெண்டாவது மெமரி வந்து ஸ்டோரேஜ் நினைக்கிறேன் இருங்க ஆமாங்க ஸ்டோரேஜ் ஸோ ஃபர்ஸ்ட் மெமரி செகண்ட் மெமரி இன்னும் ரெண்டு மெமரி இருக்குது அதாவது இன்னும் இந்த கேமில் ரெண்டு பார்ட் இருக்குது மூணாவது பார்ட் வந்து கண்டிப்பாக நாளைக்கு வராது பட் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வரும் ஸோ ஓகேங்க இப்போ இந்த பொம்மை நான் சொல்கிறேன்னா வந்து ஓகே இந்த சவுண்ட் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து மூணாவது இதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கேட்குது கண்டிப்பாக போகலாங்க ஆனால் இப்போ இல்லை அடுத்த பாட்டில் ஸோ அடுத்த பாட்டு என்னென்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதோட நம்ம வந்து பார்த்து நினச்சோங்களா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும் அதையே வந்து வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஃப்ரம் VTG பாய் 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 மறக்காம வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த கரடி மண்டை இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு லைட்டு கொடுத்து உதவி செஞ்சாலும் அதுக்காக வந்து தேங்க்யூ கரடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க பாய் பாய்.